ஹலோ, வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் விலாக டொலிடோ ஜூ வந்தோம். ஸோ மார்னிங் 11 o'clock ஆயிடுச்சு, பயங்கர கூட்டமாக இருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டங்காட்டி நாங்கள் டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் வந்து கவுண்டரில் போய் நின்று உள்ளே போயிடலாம். ஹாய் தியா, என்ன பண்ணுறீங்க? ஐய வெக்கமா? ஹாய் ஹர்ஷிக், இங்கே எங்கள் லேடிஸ் கேங் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு, ஒரு சின்ன டென் மாதிரி இருக்கு. அதான் நல்ல ஹார்ட் ஒர்க். ஸோ சின்ன சின்ன பூ இதில் நம்ம ஊரில் ஹீரோஸ்கெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக சும்மா கட் அவுட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பிரிட்ஜு தான், ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜை தாண்டி போனோம்னா தான் அந்த பெரிய ஜூ. ஸோ ஈவினிங் வந்து அந்த குட்டி பாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜ் ஏறி. ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதுதான், ஸோ இப்படி போனோம்னா பாதி ஜூ. பிரிட்ஜில் இப்படி போனோம்னா மிச்சபீதி ஜூ. இதுதான் அந்த இது ஜூ. இது என்ட்ரன்ஸ் பாருங்கள், இந்த பார்க்கிங்கில் தான் நம்ம வெயிட் பண்ணி வந்தோம். என்னன்னு தெரியல, உள்ள போய் பார்ப்போம். உள்ள போகலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து மியூசியத்தையும் அக்வாரியத்தையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பயோடைவர்சிட்டி ஃபுல்லாக ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் ஆட்ட ஃபுட் செயின் ஆட்ட போட்டிருக்காங்க பயோடைவர்சி. மியூசியம் ஆட்ட போகிறாங்க. இதில் எல்லாமே பழைய அந்த காலத்தில் உயிரோடு இருந்த அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், ஜி ஏன் ரொம்ப இருட்டாக இருக்குது. வாவ், இதெல்லாம் அந்த இதில் அனிமல்ஸ் இது பெரியவங்க. இதெல்லாம் பழைய ஃபாசில்ஸ் வாங்க. இது சேபர் டூத், இது வந்து சேபர் டூத்மாங்க. இது ஐஸ் ஏஜ்னு ஒரு படம் பார்த்தவங்களுக்கு இந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது கரடி, இது அவுல் பாருங்க. இதெல்லாமே லைவ் அனிமல்ஸ்லேருந்து எடுத்த ஸ்கின்லேருந்து செஞ்சது, எக்ஸப்ட் இந்த ரெண்டும், ஏன்னா இது வந்து எக்ஸ்டின்ட்டு. இதை பாருங்க, ஒரு வேட்டையாடின உல்ஃபான சீனை வந்து அப்படியே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க.
அவன் என் கூடயே தான் இருப்பான். இது பாருங்க, இது பேர் பீவர் தானே, இது இது பேர் பீவரு. இது இங்க எழுதிருக்க இது ஏதோ ஒரு எரும மாடா இருக்கீங்க மக்களே. சிங்கம் பாருங்க, சிங்கம் இந்த அமெரிக்கன் லயனா மாதிரி. பாருங்க வீடியோ கரடி இதெல்லாம் பாருங்க, ஒரு வாரத்தில் எவ்வளோ பெரிய கரடி இருக்குது. இப்போ இதெல்லாம் லைஃப் சைஸு. இவ்வளோ பெரிய ஒரு அனிமல் இருந்திருக்குது. ஏன் விஷா, என்னது டைனாசாரா? காட்டிருமே. இங்கே பாருங்க இதோட ஃபாசிலு எலும்பு கூடு. இது பேர் பிளாக் பியரோட ஃபேஸு. இது வந்து ஷார்ட் ஃபேஸ்டு பியரோட இது. இது ரெண்டும் ஷார்ட் ஃபேஸ்டு பியரமா. பிளாக் பியர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது பேர் ஷார்ட் ஃபேஸ்டு பியரமா. இதோட சைஸை மட்டும் பாருங்க, என் கை பாருங்க எத்தச்சு இருக்குதுன்ட்டு. நீங்கன்னா ஃப்ராகோட இது. இங்கே பாருங்க பாம்பு, பாம்போட இது ஸ்னேக். பாம்பு அதோட ஹேபிடேட் அப்படியே ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர் பாருங்க, இது என்ன ஃபிஷ் இது? இந்த ஃபிஷ்ஷை வந்து டச் பண்ணலாமா தண்ணிக்குள்ள? எப்படி இருக்கு? சொர சொரன்னு இருக்கா? பார்த்து பார்த்து கடிச்சு வச்சிரு போகுது. எப்படி இருக்கு? இங்க என்னமோ இருக்கு. இது ஏதோ ஃபிஷ்ஷா? ஃபிஷ் இல்ல, ஃப்ராக் இல்ல, ஏதோ ரெட். இது ஏதோ சால்மண்டர். இது ஃப்ராகட்ட தெரியல ஆனா எங்க இருக்குதுன்ட்டு. இங்க பாருங்க எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்ட்டு. தண்ணி பாம்பு இங்க பாருங்க. தண்ணி பாம்பு இங்க பாருங்க. நில்லு, அங்க பாருங்க. பாம்பு தண்ணி பாம்பு வச்சு விளையாடிட்டு இருக்கேன் என் கிட்ஸு. தவளை இது உள்ளே இன்டோர் ஹேபிடேட்டா? வாழை மரமா? இங்க இந்த என்ன பாஸ் இவ்வளோ பெருசா இருக்கு? ஓ இதெல்லாம் வாழை மரமா? வாழைப்பூவா? இது பாருங்க வாழைப்பூ. இது இன்டோர்லயே அவனுக்கு ஹேபிடேட் மெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. எதுவும் இருக்காது வாரி. போலாஞ்சி கீழே ஃப்ராக் வருமாமா. ஆ போலாம். எந்த வழியா வந்தோம் பாஸ்? நம்ம எங்க வந்தோம்? லெஃப்டா? இதான் இந்த வெளியில, இதான் உள்ள, இதான். இப்ப மியூசியம் முடிஞ்சிருச்சு, நம்ம இப்ப எக்ஸிட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்ட்ராலர் போட்டுருவாங்க, நடக்க மாட்டேன். குழந்தைங்க அட முடிச்சாங்க, இப்படி வண்டியில் ஒன்று போட்டு தள்ளிட்டு போயிடுறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அக்வேரியம் போக போகிறோம். அக்வேரியம் போட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறோம்.
ஜி இது எதோ கார்னி ஓரான்னு போட்டிருக்குது கரண்ட்லி க்ளோஸ் பில்டிங் கரண்ட் இப்போ நம்ம வந்து இதுக்கு போயிட்டு இருக்கோம் அக்வேரியம் அந்த சைடு போகிறோம் ஸோ பென்குயின் இங்கே பென்குயின் டூர்ஸ் ஸ்பிளாஷ் பூல் அங்கே இருக்கு ஸ்பிளாஷ் பூலு இப்போ நம்ம அக்வேரியம்குள்ளே போகிறோம் ஸோ இங்கே இருந்து பென்குயின் ஃபஸ்ட்டு பென்குயின் பெங்குயின் தான் பாது டெட் ஃபிஷ் ஆ ரியலி இதெல்லாம் வாட் இதெல்லாம் வாட் கார்த்திகா பாபி நெக்ஸ்ட் போலாமா எங்க போச்சு அந்த பெங்குயின் தே வென்ட் தேர் ஹவ் டு தே கெட் தேர் ஓகே தட் பெங்குயின் இஸ் லைக் வெரி ஹியூஜ் ரைட் கனடை கழட்டிங்க என்ன வர்றத மட்டும் பாருங்க இங்க பாருங்க இது என்ன இவ்ளோ சாப்பிடுற எம்மாடி மீன் தான் ஆமா இங்க பாருங்க வெர்மைடா இங்க பாருங்க நினைக்கிறேன் Look at the stingray. Aww. Hi, it's cute. Hi, baby. So cute. Look at the sea turtle. Wait. Hey. 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 I think the frogs and their babies. Why is it yellow? Look at that baby. Yeah. You know, the scales, Maria, design for the entrance. Yeah. ஜெல்லி ஃபிஷ் இது பேர் ஜெல்லி ஃபிஷ் மூன் ஜெல்லிஸ் இது பேர் சாப்பிடுவாங்க இத இதெல்லாம் கேட்காதீங்க எல்லாரும் ஆச்சரியமாக பாட்டிருக்காங்க என்னன்னு தெரில இது பேர் லவாலி ஃபவுண்டேஷன் ஓ இங்கே பாருங்க பெரிய வாவ் இட்ஸ் அ ஷார்க் இட்ஸ் பேர் லெப்போர்ட் ஷார்க் ஆமாம் ஹார்ன் ஷார்க் லெப்போர்ட் ஷார்க் பேசிக்கலி இது ஒரு ஷார்க் டேங்க் இருக்கு இங்கே பாருங்க வருது பாருங்க ஷார்க் ஓ Really amazing, isn't it? இங்க பாருங்க கீழே ஒண்ணு படுத்துருக்கு பாருங்க பூ மூஞ்சி ஷார்க் இது பேர் இது என்ன குட்டி மீன் இருக்கு கோயில் எக்ஸிட் போ இதெல்லாம் பயங்கர ஷார்க் எல்லாம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அந்த ஃபைண்டிங் நீமுல வர்றப்போ மீன் இருக்கு டோரிமாங்க அங்கே பாருங்க இருக்கு பாருங்க ப்ளூ அண்ட் எல்லோ டைல் செம அழகாக இருக்கு ஃபைண்டிங் டோரி வருது பாருங்க டோரி 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 டோரி
நீமுவை தான் காணோம். ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கு, ஃபாக்ஸ் ஃபேஸ். இங்கே பாருங்க, இது என்ன கிளிமூக்காட்டுருக்கு. இது ஜெல்லி ஃபிஷ் இல்லை, இது பசிபிக் சி, இது இது பசிபிக் சி நெட்டில்ஸ். கவு ஃபிஷ் மூஞ்சி பார்த்தீங்கன்னா கவு மாதிரியே இருக்கு பாருங்க, அதனால இது பேர் கவு ஃபிஷ். இது பாருங்க கவு கவு மாதிரியே இருக்கு மூஞ்சி, அதனால ரெண்டு ஹார்ன்ஸ் வேற இருக்குது, அதனால கவு மாடு மாட்டு மீன். இதெல்லாம் ஒரிஜினல் சீயில் இருக்கிற கோரல்ஸு, இப்படி தான் கடலுக்கடியில் இருக்கும் சீ கோரல்ஸு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த மீன். இந்த பேர் ஃபாக்ஸ் ஃபேஸ், அந்த எல்லோ பேர் ஃபாக்ஸ் ஃபேஸ் எனக்கு தெரியும், இது ரெண்டு பேர் என்னன்னு தெரியல. அலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டிலாமா, இது ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டிலாமா, லேக் அதுலலாம் பார்க்குறது. போலாம் போலாம். கேட் ஃபிஷ் பாக்குறீங்களா? வாவ், இது ஏன் கேட் ஃபிஷ்ங்கறாங்க? இது பேரு மீசை இருக்கு பாருங்க, பூனை கிரக்கிற மாதிரி மீனுக்கு மீசை இருக்கு. கோசை இருக்குதா? சாரி, ஸ்லிப் ஆயிடுச்சு. மீசை இருக்கிற மீனா? ஏன் என்ன இவ்வளவு வீடியோ நல்லா தெரிஞ்சதில்ல. ஆனா இந்த மீன் பாருங்க, மூக்கு பாருங்க எப்படி இருக்கு. வாவ், மீனோட மூக்கு பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. இது பேர் வந்து ஷார்ட் நோஸ் கர்றாமா. மக்களே, நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, மத்தியானம் 1:30 ஆகிடுச்சு. சரி, இங்கே க்யூல் நின்றுருக்கோம் ஃபுட்டு வாங்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டெண்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஆனியன் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் கோக் வாங்கிக்கலாம், இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் வேணால் சரக்கு வேணால் இருக்குது, சரக்கு அடிக்க விட மாட்டாங்க. சரி ஓகே. ஓகே, அக்வாரியமும் மியூசியமும் பார்த்தாச்சு, இப்போ அனிமல்ஸ் பார்க்க போலாமா? பார்க்க போலாம். ஓகே, போலாம்.